வணக்கம். கத்தாருக்கான இன்றைய முக்கிய செய்திகள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கல்ஃப் தோழி சேனல். தோஹா ஃபெஸ்டிவல் சிட்டியில் ஜனவரி 16 முதல் 26 வரை இலவச காய்ச்சல் தடுப்பூசிகள் வழங்கப்படுகின்றன. வெப்பநிலை குறைவதால் பருவகால காய்ச்சலுக்கு எதிரான பாதுகாப்பை உறுதி செய்யும் முயற்சியில் ஹமத் மெடிக்கல் கார்பரேஷன் தோஹா ஃபெஸ்டிவல் சிட்டியில் இலவச காய்ச்சல் தடுப்பூசிகளை வழங்கி வருகின்றது. ஜனவரி 16 முதல் 26 வரை மதியம் 1 மணி முதல் இரவு 9 மணி வரை காய்ச்சலுக்கு எதிரான பாதுகாப்பை வழங்க ஹமத் மெடிக்கல் கார்பரேஷனானது இலவச தடுப்பூசிகளை வழங்குகின்றது. கத்தாரில் தடை செய்யப்பட்ட 2000 லிரிக்கா மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. விமான சரக்கு சுங்கத்துறையினர் மற்றும் தனியார் விமான நிலைய நிர்வாகத்தில் அஞ்சல் சரக்கு சுங்கத்துறையினரால் தடை செய்யப்பட்டுள்ள 2000 லிரிக்கா மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. 2352 லிரிக்கா மாத்திரைகள் குழிவான மரத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாக சுங்கத்துறையினர் அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். கத்தாரில் ஏற்பட்ட சாலை விபத்தில் வங்கதேசத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்துள்ளனர். கத்தாரின் அல்ஷமால் சாலையில் வெள்ளிக்கிழமை என்று நடந்த சாலை விபத்தில் 4 பங்களாதேஷ் வெளிநாட்டினர் இறந்துள்ளதாக பத்திரிகை ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. வெள்ளிக்கிழமையன்று அதிகாலையில் இவர்களை ஏற்றிச் சென்ற வாகனம் அவ்வழியாக சென்ற மற்றொரு வாகனத்துடன் மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. மேலும் விபத்தின் போது வாகனங்கள் நெடுஞ்சாலையில் இருந்து விலகியதால் ஏற்பட்ட சம்பவத்தில் மேலும் இருவர் காயமடைந்துள்ளனர். இந்த விபத்தில் இருவர் உயிரிழந்ததாகவும் மற்ற இருவர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் உயிரிழந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் சனிக்கிழமையன்று ஒருவரது உடலானது கத்தாரில் உள்ள அபுஹமூர் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் மற்ற மூவரது உடல்கள் தோஹா ஹமத் மருத்துவமனை சவக்கிடங்கள் திருப்பி அனுப்பப்படுவதற்காக நிலுவையில் இருப்பதாகவும் பத்திரிகை ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டினால் 3 மாதங்களுக்கு வாகனம் பறிமுதல் செய்யப்படும் என்றும் 3000 கத்தாரி ரியால் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கத்தாரின் அமீர் நேபாள அதிபருக்கு இரங்கல் செய்திகளை அனுப்பியுள்ளார். நேபாளத்தில் சிவில் விமான விபத்தில் பலியானவர்கள் குறித்து நேபாள அதிபர் பித்யாதேவி பண்டாரி அவர்களுக்கு கத்தாரின் அமீர் ஹஜ்ஹத் ஷேக் தமிம்பின் ஹமத் அல்தானி அவர்கள் இரங்கல் செய்திகளை தொலைபேசி வாயிலாக அனுப்பியுள்ளார். மேலும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். அனைத்து ஊக்கோடு எரிபொருள் நிலையங்களிலும் இவி சார்ஜிங் யூனிட்டுகளை கராமா நிறுவ இருக்கின்றது. கார்பன் உமிழ்வை குறைக்க நிலையான போக்குவரத்தை ஊக்குவிப்பதற்காக கத்தார் ஜெனரல் எலக்ட்ரிசிட்டி மற்றும் வாட்டர் கார்பரேஷனான கராமா நாட்டிலுள்ள அனைத்து ஊக்கோட் எரிபொருள் நிலையங்களுக்கும் தனது மின்சார வாகன சார்ஜிங் நெட்வொர்க்கை விரிவுபடுத்தும் வேலையை தொடங்கியுள்ளது. இந்த திட்டமானது 2 ஆண்டுகளுக்குள் முடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எக்ஸ்போவில் கத்தார் பெவிலியான் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. டெசர்ட் நெஸ்ட் என்ற தலைப்பில் நகராட்சி அமைச்சகத்தால் அமைக்கப்பட்ட பெவிலியான் சிறந்த கட்டடக்கலை பிரிவில் தகுதி பெற்று சர்வதேச நீதிபதிகள் குழுவின் வாக்குகளின் அடிப்படையில் வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளது. புதிய மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தில் புதிய திருத்தங்களை கத்தார் பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. கத்தார் அல்லாத மாணவர்களுக்கான இளங்கலை நிலைகளுக்கான கல்வி கட்டணங்கள் மற்றும் அனைத்து முதுகலை மாணவர்களுக்கும் பல்கலைக்கழக ஹவுசிங் கட்டணங்களிலும் புதிய திருத்தங்களை கத்தார் பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. சனிக்கிழமையன்று பல்கலைக்கழகத்தின் அறிக்கையின்படி 2023 ஆண்டின் இலையுதிர் காலத்திலிருந்து நடைமுறைக்கு வரும் திருத்தங்கள் கத்தாரி அல்லாத மாணவர்களுக்கும் அனைத்து முதுகலை பட்டதாரி மாணவர்களுக்கும் பல்கலைக்கழகத்தின் ஹவுசிங் கட்டணங்கள் மற்றும் கல்வி கட்டணங்களில் அதிகரிப்பு ஆகியவை அடங்கும் என்று அறிவித்துள்ளது. மேலும் இந்த கட்டண உயர்வானது 2023 ஆண்டில் இலையுதிர் காலத்தில் பல்கலைக்கழகத்தில் சேரும் மாணவர்களுக்கு மட்டுமே என்றும் தற்போதைய மாணவர்களுக்கு இது பொருந்தாது என்றும் பல்கலைக்கழகத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த கட்டணத்தில் குடியிருப்பு, 3 வேளை உணவு மற்றும் போக்குவரத்து ஆகியவை அடங்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
இத்தாலிய சுற்றுலா கப்பல் காஸ்டா டாஸ்கானா தோஹா துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. அரேபிய வளைகுடாவில் தனது முதல் சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக இத்தாலியா குரூஸ் கப்பல் காஸ்டா குரூஸின் முதன்மை கப்பலான காஸ்டா டாஸ்கானா ஞாயிற்றுக்கிழமையன்று தோஹா துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. இந்த பகுதியை சுற்றி 3 முதல் 7 நாள் பயண திட்டங்களை வழங்குகின்றது. மேலும் இந்த கப்பலை தொடர்ந்து ஐடா காஸ்மா என்ற ஜெர்மன் கப்பலும் தோஹா துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. கத்தாருக்கான தனது முதல் பயணமாக ஐடா காஸ்மா என்ற ஜெர்மன் கப்பல் தோஹா துறைமுகத்தில் இன்று நிறுத்தப்பட்டுள்ளது. 3624 பார்வையாளர்கள் மற்றும் 1385 பணியாளர்களுடன் இது 2022 மற்றும் 2023 பயண பருவத்தில் நடக்க திட்டமிடப்பட்ட 13 பயணங்களில் முதல் பயணமாகும். இந்த பயணமானது அடுத்த ஏப்ரல் மாதம் வரை நீடிக்க இருக்கின்றது. கத்தார் அருங்காட்சியகங்கள் தோஹாவின் செழுமையான பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தின் மையமான கத்தார் தேசிய அருங்காட்சியகத்தில் ஐஸ்கிரீம் கியோஸ்கின் உணவு மற்றும் பானங்களின் செயல்பாட்டை அமைக்கும் ஆபரேட்டர்களுக்கான திறந்த அழைப்பை விடுத்துள்ளது. ஆர்வமுள்ள ஆபரேட்டர்கள் கியோஸ்கிற்கான வடிவமைப்பு குறித்த முன்மொழிவுகளுடன் தங்கள் விண்ணப்பங்கள் மற்றும் நிறுவனத்தின் சுய விவரங்கள், மெனு, பேக்கேஜிங் புகைப்படங்கள், பணியாளர்களின் சீருடைகள், வணிக பதிவு, நிறுவன ஐடி மற்றும் ஸ்பான்சர் ஐடி உள்ளிட்ட சான்றுகளை இணையதளத்தில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கத்தாரின் லெக்சஸ் டீலர்ஷிப் அப்துல்லா அப்துல்கானி மற்றும் பிரதர்ஸ் கோவுடன் இணைந்து வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகமானது லெக்சஸ் RCF 2015 முதல் 2019 வரையிலான மாடல்களை திரும்ப பெறுவதாக அறிவித்துள்ளது. இவை தவிர லெக்சஸ் GSF 2016 முதல் 2019 வரையிலான மாடல்களும் திரும்ப பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாடல்கள் எரிபொருள் டேங்க் வென்ட் டியூபில் ஏற்படக்கூடிய விரிசல் காரணமாக எரிபொருள் கசிவுக்கு வழிவகுப்பதாக அமைச்சகமானது அறிவித்துள்ளது. இந்த திரும்ப பெறுதல் முயற்சிகளானது வாடிக்கையாளர்களை பாதுகாப்பதற்கும் வாகன குறைபாடுகள் மற்றும் பழுதுபார்ப்பு வரையிலான முயற்சிகளை டீலர்கள் பின்பற்றுவதை உறுதி செய்வதற்குமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தொழில்துறை அமைச்சகமானது தெரிவித்துள்ளது. ராஜகிரி பப்ளிக் பள்ளியானது எக்ஸ்போ 2022 மற்றும் 2023 நடத்துகின்றது. ராஜகிரி பள்ளி மாணவர்களுக்கு புதிய அறிவியல் நுட்பங்கள் மற்றும் இளம் கண்டுபிடிப்பாளர்களாக ஒரு அனுபவத்தை வழங்கும் நோக்கத்துடன் ராஜகிரி பப்ளிக் பள்ளியானது தோஹா ராஜகிரி எக்ஸ்போ 2022-2023 ஏற்பாடு செய்துள்ளது. கத்தார் அல்லாதவர்களுக்கான ரியல் எஸ்டேட் பயன்பாட்டு பகுதிகளை நீதி அமைச்சகம் பட்டியலிட்டுள்ளது. நீதி அமைச்சகமானது கத்தாரில் உள்ள 16 பகுதிகளை கத்தார் அல்லாத குடியுரிமை சட்டத்தின் கீழ் பட்டியலிட்டுள்ளது. பயனுறுதி சட்டங்கள் என்பது மற்றொரு நபருக்கு சொந்தமான ஒரு சொத்தை பயன்படுத்துவதற்கும் அதிலிருந்து பயன் அடைவதற்கும் குடியுரிமை பெறாதவர்களை அனுமதிக்கும் சட்ட உரிமைகளை குறிக்கின்றது. கத்தார் அல்லாதவர்களுக்கான ஆர்வமுள்ள பகுதிகளாக மிஷரிப் 13, ஃபெரீஜ் அப்துல் அசீஸ் 14, அல் தோஹா அல் ஜதீதா 15, ஓல்டு அல்கனிம் 16, அல் ரூஃபா மற்றும் ஓல்டு அல் ஹித்மி 17, அல் சலாட்டா 18, ஃபெரீஜ் பின் மஹ்மூத் 22, ஃபெரீஜ் பின் மஹ்மூத் 23, ராவ்தாத் அல் கைல் 24, அல் மன்சோரா மற்றும் ஃபெரீஜ் பின் துராம் 25, நஜ்மா 26, குவைலினா 27, அல் குலைஃபத் 28, அல் சாத் 38, அல் மிர்காஃப் அல் ஜதீத் மற்றும் ஃபெரீஜ் அல் நசீர் 39 மற்றும் தோஹா சர்வதேச விமான நிலைய பகுதி 48 ஆகிய பகுதிகள் அடங்கும். கத்தார் அல்லாதவர்களுக்கு இந்த சட்டத்தின் கீழ் வழங்கப்படும் சலுகைகள் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. 36,50,000 கத்தாரி ரியால்களுக்கு குறையாத சொத்து வாங்கும் நபர்கள் முதல் வகையினர். இவர்களுக்கு நிரந்தர ரெசிடென்சி கார்டு வைத்திருப்பவர்களுக்கான சலுகைகள் வழங்கப்படும். இதில் சுகாதார பாதுகாப்பு, கல்வி மற்றும் முதலீடு ஆகிய பலன்கள் அடங்கும். இவர்கள் வருடத்தில் 90 நாட்கள் நாட்டிற்குள் வசிக்க வேண்டும். இது தொடர்ச்சியாகவோ அல்லது இடைவிட்டோ நடைபெறலாம். 7,30,000 கத்தாரி ரியால்களுக்கு குறையாத சொத்து வாங்குபவர்கள் இரண்டாவது வகையினர். இவர்களுக்கு ஸ்பான்சர் இல்லாமலே ரெசிடென்சி பெர்மிட் வழங்கப்படும். அதே 90 நாட்கள் தொடர்ச்சியாகவோ அல்லது இடைவிட்டோ வசிப்பதற்கான முறைகளை இவர்கள் பின்பற்ற வேண்டும். இத்துடன் கத்தாருக்கான இன்றைய முக்கிய செய்திகள் முடிவடைகின்றன.
மேலும் இது போன்ற செய்திகளை அறிய கல்ஃப் தோழி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.